ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கடைசியாக சரப்போ சேனல் அப்லோட் பண்ணேன் பிட் ஃபாரஸ்ட் 4 & 5. அதை பற்றின ஒரு முழுமையான கூடிய ஒரு ஃபாலோ வீடியோவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முந்தைய நம்ம வந்து நம்ம சேனலில் போட்டிருப்போம், ஐ மீன் விட் ஃபாரஸ்ட் 1, 2, 3 அண்ட் அதனுடைய ஒரு கிளாரிஃபிகேஷன் அண்டு 4, 5. ஸோ அதுவும் சேர்ந்து இருக்க போது ஆக்சுவலாக அந்த ஒரு காடு பார்த்தீங்கன்னா ஊருக்கு ரொம்ப தள்ளி இருக்குது. அது முழுமையான காட்டு பகுதி கிடையாது, ஊரில் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒரு காட்டு பகுதி தான். அதனுடைய ஃப்ரண்ட் சைடில் ஒரு ஊரும் அந்த காட்டுடைய பேக் சைடிலும் இன்னொரு ஊரும் இருக்குது. முதல் தடவை நாங்கள் வந்து திகில்தர் 1 போட்டிருப்போம். நாங்கள் ஃபஸ்ட் டைம் போனது காரணமே ஒரு ரோடு ஒன்று அங்கே இருக்குது, ஒரு ஆண்ட்ரட் ரோடு ஒன்று இருக்குது, அங்கே போகலாம், அதை வந்து நம்ம ஜஸ்ட் பார்த்துட்டு வரலான்ற மாதிரி தான் நானும் ராகுல போனோமே. பயந்துட்டோம், கை காலெலாம் நடிஞ்சனாலும் எனக்கு அப்படியே நடந்துட்டு அப்படியே பார்த்து நடந்து வருது. நான் அப்படியே நான் ஒன்னே ஸ்டாண்டு போட்டு வண்டியில் உட்காந்துருந்தேன், கை காலம் நடக்க ஆரம்பிச்சு, ஸ்டாண்டு போட்டு ஒரே ஓட்டு ஓன. நான் 15 கிலோமீட்டர் நேராக இது வந்து ஒரே ரோடு தான். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ரோட்டில் எதுவும் தெரியாது. நாங்கள் அந்த ரோட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போய் எதர்ச்சியாவோ இல்லை வந்து தெரியாமலையோ அந்த காட்டுக்குள்ளே போயிட்டோம். அதுக்கு முக்கியமான காரணம் அந்த ரோட்டில் நாங்கள் பார்த்த அந்த குட்டி குட்டி வெளிச்சம் தான். அந்த ரோட்டில் இன்னும் போக போக தான் திடீர்னு வந்து அந்த ரோட்டோடைய ரைட் சைட் பக்கத்தில் சின்னதாக 0.5 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரோ மார்க் போட்டு உள்ளே போகிற ஒரு வழி ஒன்று பார்த்தோன்னே எங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சு. அந்த அதோட மட்டும் ஷாக் ஆகாமல் பக்கத்தில் வந்து ஒரு பெரிய ஷாக் காத்துட்டு இருந்துச்சு, அதான் விளக்கு. ஒரு ராந்தல் விளக்கு, ஐ மீன் நம்ம ராந்தல் விளக்கு வந்து பிஃபோர் ஒரு 20 இயர்ஸ் முன்னே நிறைய பார்த்துருப்போம். ஏன்னா அப்போலாம் நிறைய கரண்ட் கட் ஆகும், நிறைய இப்போ வீட்டில் மின்சார வசதி இருக்காது, அப்போ யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த காலத்தில் இப்போ யாரும் யூஸ் பண்ணுவாங்க, அதுவும் இந்த காட்டில் அது ஏன்டா இருக்குன்ற மாதிரி தான் யோசிக்க ஆரம்பித்தோம். ஏன்னா நாங்கள் பண்ண பெரிய தப்பு என்னென்னா, முடிஞ்சா அப்போவே நாங்கள் நின்று யார் என்னென்னு பார்த்துருக்கணும், ஆனால் இப்போ எங்களால் முடியல, ஏன்னா ரொம்ப பயந்து போயிட்டோம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு பெரிய பயம் வந்து என்னுடைய பழைய வண்டி காமிச்சு ஊத்துருச்சு, நிறைய பயம் இருக்கவே அந்த திடீர்னு அந்த ஒரு வேகமாக ஒரு உருவம் எங்கள் பக்கம் ஓடி வந்தவுடனே எங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் நாங்கள் அங்கேருந்து வேகமாக வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அதனால தான் வந்து செகண்ட் டைம் வந்து பயம் கலந்த ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஏன்னா நான் அதுக்கப்புறம் நிறைய அதை பற்றி நான் விசாரிக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் தெரிஞ்சது சில பீப்புள்ஸ் வந்து அங்கே இருக்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். பட் ஆனால் அது எந்த அளவுக்கும் எனக்கு வந்து கன்ஃபார்மாக தெரிய வரல. மேபி நம்ம வந்து போய் பார்ப்போம், போயிட்டு நம்ம வந்து ஒரு சேலஞ்ச் மாதிரி பண்ணலாமே. ஏன்னா அப்போ வந்து என் சேனலில் சேலஞ்ச் வீடியோஸ் வந்து நான் இப்போ நான் பண்ணுற ஐடியா இருந்த இருக்கவே சரி ஓகே பண்ணலாம் சொல்லிட்டு போயிட்டேன். அந்த வீடியோ தான் என் லைஃப்பில் மறக்கவே முடியாது. அதுதான் விட் ஃபாரஸ்ட் 2 சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும். நைட் விஷன் செட் பண்ணியாச்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் நம்ம டென்ட் இருக்குது, அது ஒரு டென்ட். அந்த வீடியோவில் தான் பயங்கர எக்ஸ்ட்ரீமான விஷயங்கள் வந்து கேப்சர் ஆச்சு. உங்ககிட்ட வரலாமா, உங்ககிட்ட பேச முடியுமா? அங்கே நம்ம வந்து இதுக்கப்புறம் வீடியோவே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் நான் அதுக்கப்புறம் அந்த அங்கே எவ்வளோ பேர் கேட்டு நான் அங்கே போகாமல் வந்த காரணமே 1 வருஷம் அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது அங்கே வந்து எந்த ஒரு பேயோ ஜின்னோன்ற மலதும் கிடையாது, அங்கே வந்து ஏதோ ஒரு ஆளுங்க தான் அங்கே இருக்காங்க, போகிறாங்க வராங்க அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். சரி ஓகே இப்போ நம்ம போகலாம், இப்போ வந்து 3 பேராக போகலாம், நான் ராகுல் ஜியோ 3 பேரும் போகலாம், 3 பேரும் போயிட்டு இப்போ நம்ம வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி போனோம். ஆனால் இந்த டைமில் தான் எதிர்பார்க்காத மாதிரி விஷயங்கள் நிறையவே நடந்துச்சு. 1 இயருக்கு முன்னே வந்தபோது நான் வெளியே டென்ட்டு போட்டு வீடியோ பண்ணிட்டு போயிருப்பேன். இந்த வாட்டி வந்து நான் என்ன பண்ணேன், சேட்டலைட் பார்த்தேன். சேட்டலைட் வியூவில் வந்து அந்த காடு எவ்வளோ பெருசு, அதுக்குள்ளே வந்து என்னென்னலாம் இருக்குது, வழியெல்லாம் போகுது, மலை இருக்குது, மலையோடைய ஒரு சின்ன முகடு வந்து பாறைலாம் வந்து அங்கங்கே சென்டரில் இருக்குது. ஸோ ஓகே போய் பார்த்துடலாம், உள்ளே போகலான்ற மாதிரி முடிவு பண்ணி உள்ளே போயிட்டோம். அந்த உள்ளே வந்து டவர் வந்துச்சு, உள்ளே வந்து சிக்னல் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உள்ளே வந்து வரவே அந்த தைரியத்தில் பார்த்துக்கலான்ற மாதிரி உள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்டு போக 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 என்னாச்சுன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பைக் போல. ஸோ பைக்கை வந்து வெளியே பார்க் பண்ணிட்டு இன்னும் பைக்கும் வந்து நல்லா எங்கேயும் ஸ்டாப் ஆகாத மாதிரி நல்லா செக் பண்ணி ரெண்டு ஸ்கூட்டியாக கொண்டு வந்துட்டோம். ஸ்டாப் பண்ணிட்டு உள்ளே போயிட்டோம், டென்ட் போட்டுட்டு அது வரைக்கும் எந்த விஷயமும் கிடையாது. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு பிளான் வச்சுருந்தேன், என்னென்னா நான் அந்த ராந்தர் விளக்கு வந்து கொண்டு வந்திருப்பேன். அந்த ராந்தர் விளக்கு வந்து ஒரு 3 மணிக்கு இல்லைன்னா 4 மணிக்கு எழுப்பி சர்ப்ரைஸாக எங்களை வச்சு ஒரு
அந்த விளக்கு வச்சு ஒரு கேம் மாதிரி பண்ணலான்ற மாதிரி நான் வச்சிருந்த ஐடியா. நான் வந்து வெளியே போகிறது முக்கியமான காரணம் போய் கேட்டீங்க, நான் வெளியே வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக வெளியே போனேன். ஏன்னா எனக்கு தெரியும் அங்கே வந்து எந்த ஒரு அமானுஷம் இல்லைன்னும் போது லைட் வந்த உடனே லாஸ்ட் டைம் நம்ம நிறைய மிஸ் பண்ணிட்டோம், இந்த வாட்டி எந்த ஒரு விஷயத்த மிஸ் பண்ணுறக்கூடாதுன்ற காரணத்துக்கு தான் வெளியே வர ஆரம்பித்தேன். ஸோ அந்த ஒரு காரணம் தான் வெளியே வந்தேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க ஓகே ரெண்டு பேர் உள்ளே இருக்கானுங்க, ஏன்னா ஆகிட போகுதுன்ற ஒரு இது தைரியத்தை நானும் வெளியே வந்தேன். அங்கே அந்த குளத்து பக்கம் வந்து மீன் பிடிக்க வாய்ப்பே கிடையாது, ஏன்னா அந்த குளத்தில் மீன் யாரும் பிடிக்க வரவும் மாட்டாங்க, ஏன்னா அது காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு குளம். அப்படிப்பட்ட ஒரு குளத்து பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு குடிசை மாதிரி போட்டு உள்ளே என்னமோ சம்திங் ஒரு பிளாக் மேஜிக் மாதிரி இருந்துச்சு இல்லையா. அதை பற்றி நான் இவ்வளோ நான் அந்த ஊர் மக்கள்கிட்டையும்லாம் வந்து அங்கே அந்த பக்கம் அடிக்கடி போகிறக்கிட்ட கூட கேட்டு பார்த்தேன், அந்த மாதிரி ஒன்று பார்த்தீங்களான்ற மாதிரி கேட்குறாங்க என்கிட்டயே. ஸோ அதுதான் எனக்கு புரியல. எனக்கு நான் வந்து வீடியோ கூட வச்சு காமிச்சாலுமே கூட அவங்களே இல்லையே, இன்னும் சொல்லப்போனால் அது எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க, அந்த குளமே எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. ஸ்டில் இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து அந்த வீடியோ எடுத்து முடிச்சு திரும்பி நாங்கள் பகலில் அந்த பக்கம் போகல. இப்போ நாங்கள் வெளியே ஒரு வேறு ஊருக்கு வந்திருக்கோம் ஷூட்காக, முடித்த உடனே முதல் வேலை போய் பார்க்கணும், ஏன்னா ரொம்ப ரொம்ப ஷாக்காக இருக்குது. அங்கே ஒரு குளமே இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க, எனக்கு அதான் ரொம்ப மர்மமாகவே இருக்குது. செகண்ட் விஷயம், நாங்கள் கொண்டு வந்த விளக்கு ஒரு மூணு பேர் வந்து கொண்டு போயிட்டாங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, உள்ளே வச்சிருந்த விளக்கு வந்து காணாமல் போயிடுச்சு. அந்த விளக்கு வந்து ஒரு அன்னோன் பீப்புள்ஸ் மூணு பேர் வந்து கொண்டு போயிட்டாங்க. அது யாராக இருக்கும் யாராக இருக்குன்றது தான் எங்களுக்கும் பெரிய ஒரு டவுட்டாகவே இருக்குது இப்போ வரைக்கும். மேபி அந்த பக்கம் இந்த வேட்டையாடுற சுற்றுறவங்க இல்லைனா வேறு யாரா மேபி இருக்கலாம், அவங்க கூட வந்து பார்த்துட்டு ஓகே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு கூட எடுத்துன்னு போயிட்டுருக்கலாம். ஆனால் அவங்க ஒரு திருடுற கேங்கோ இல்லை வேறு மாதிரி ஒரு கேங்கோ இல்லை, ஏன்னா அப்படி இருந்திருந்தா கேமரா கேஜெட்டு ஃபோனு ஏன் ஈவன் அவங்க ரெண்டு பேருமே அங்கே தான் தூங்கிட்டு இருந்தாங்க, அவங்கள கூட பண்ணியிருந்துருக்கலாம், ஏன்னா கூட தூங்கிட்டு போயிட்டுருக்கலாம். பட் ஆனால் அவங்க அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போது ராகுல் ஜீவா இவங்க ரெண்டு பேருமே வந்து நினச்சிருந்தா ஒன்றா வந்திருக்கலாம், பட் அவங்களும் வந்து அதே கான்ஃபிடண்ட் லெவல் தான். ஏன்னா எங்கள் மூணு பேர் நல்லா தெரிஞ்சிச்சு, ஓகே பார்த்துக்கலாம்டா இங்கே ஆளுங்க இருக்காங்கன்ற மாதிரி நாங்கள் அந்த ஒரு அசட்டு நம்பிக்கை தான் அங்கே உள்ளே வந்தோம். அந்த அதே நம்பிக்கையில் தான் இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சு போயிருக்காங்க. அப்போ தான் எதிர்பார்க்காத மாதிரி ராகுல் அப்படி விஷயம் ஆயிருக்கு. நடந்தது கொஞ்சம் அவசியம் கிடையாது, பட் ராகுலே அவங்க ஒன்றும் பண்ணலை, அவங்க வந்து பார்த்துட்டு விட்டு போயிட்டாங்க. அதாவது ராகுலுக்கு நடந்த இன்சிடென்ட் வந்து அந்த ஃபாரஸ்ட்டுக்கு உள்ள, நான் பார்த்தது ஃபாரஸ்ட்டுக்கு மிட்டில் கொஞ்சம் வெளியே. ஸோ ரெண்டு பக்கமும் ஏதோ ரெண்டு எக்ஸ்ட்ரீமான விஷயங்கள் போயிட்டுருக்கு. அது என்னென்னு 100% ஷுவராக சொல்ல முடியல. ஏன்னா வெளியே இதை பற்றி யாருக்கிட்ட சொன்னாலும் கூட சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்க, இருக்கலாம்ப்பா மேபி இருக்கும்பான்ற சொல்கிறாங்க. சில பேர் அப்படி ஒரு குளம் உள்ளதுக்கானும் கேட்குறாங்க. ஸோ இதுக்காகவே நான் அகைன் டேல போய் பார்க்கலான்ட்டுருக்கேன், அதை வெயிட் பண்ணி நீங்களும் பார்ப்பீங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ராந்தர் விளக்கு நான் அங்கேருந்து கொண்டு வந்திருப்பில்லையே, அந்த விளக்கு வந்து நான் என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டில் வச்சுருந்தேன். அவன் பேர் சொல்ல விரும்பல. என்னாச்சுன்னா அவன் திடீர்னு வந்து ஒரு மாதிரியாக ஃபோன் பண்ணி ஆஷா பேசிட்டான், தயவு செஞ்சு இந்த கரும்பத்தை வந்து கொண்டு போயிடு, உனக்கு வந்து நீ தான் அப்படி போய் சுற்றுறன்னு பார்த்தீங்கன்னா நானும் வந்து இது வச்சு கஷ்டப்படணுமா, அம்மா அப்பாக்கெல்லாம் வந்து கெட்ட கனவுலாம் வருது, இது வந்து கொண்டு போயிடுறா வேணாம் ப்ளீஸ், எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே வந்து இது மூலமாக இதெல்லாம் ஆயிடுமோனு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் வாங்கி வந்துட்டு வாங்கி அப்புறம் ஜீவா கிட்ட பேசணும், அப்புறம் குழந்தை வந்து அது ஜீவா வீட்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவங்க வீடு வந்து கொஞ்சம் பெயிண்ட்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அப்புறம் திரும்பி எடுத்து திரும்பி அங்கே சுற்றி கொடுத்து திரும்பி அது என் வீட்டுக்கு வந்துருச்சு. என் வீட்டுக்கு கரெக்டாக எப்போ வந்துச்சு அப்படின்னா கபிலன் பிறக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னே வந்துச்சு, அது வரைக்கும் ஒரு 4 மாதம் வரைக்கும் எங்கள் வீட்டில் இருந்துச்சு. இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த விளக்கு எங்கள் வீட்டுக்கு வந்ததுலேருந்து நிறைய கட்ட கனவு வந்து எனக்கும் வர ஆரம்பிச்சது, ஜெயாவுக்கும் வர ஆரம்பிச்சது, அம்மாவுக்கு சரியாக தூக்கம் வராமல் இருந்தாங்க. இதுக்கப்புறம் நானே ஒரு மாதிரியாக ரியலைஸ் பண்ணிட்டேன், ஓகே ஏதோ சம்திங் எதுவும் இருக்குது போல், ஏதோ ஒரு நெகட்டிவ் வைப் இருக்குது போல், அதனால தான் அது மாதிரி நடக்குதுன்ற மாதிரி எனக்கே ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. ஸோ அதனாலையும் ப்ளஸ்
அந்த இடத்து மேலே இருக்கிற பயத்தாலையும் தான் நாங்கள் போவே வேணாம்னு நான் ஒரு திங்கிங்கில் இருந்தேன். அகைன் சரி போகலான் போது சரி இந்த கரும்பத்தை இந்த விளக்கை எங்கே வச்சுட்டு இருக்கோம், இதே கையில் கொண்டு போனோம், இதை வச்சு நம்ம எனக்கு ஒரு கட்டணம் பண்ணலாம்னு சொல்லி தான் நான் கொண்டு போனேன். ஆனால் கடைசியில் அந்த விளக்கு வந்து எங்கிருந்து வந்துச்சோ அங்கேயே போயிடுச்சு. இந்த விச் ஃபாரஸ்ட் 4 and 5 எதனால் வந்து சரப்ரோடைய மெயின் சேனல் ஏன் அப்லோட் பண்ணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ போட்டபோதே பயங்கரமான ப்ரெஷர் வந்து எனக்கு வந்துச்சு. டேரக்டாவோ சம்டைம்ஸ் இன்டெரக்டாவோ வந்து அந்த வீடியோ ப்ரைவேட்டில் போட சொல்லியும் அகைன் அந்த பிளேஸ்க்கு போகாத மாதிரியும் ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ் நான் ஃபேஸ் பண்ணேன். ஸோ அதனாலே வந்து நாங்கள் அகைன் வீடியோ பண்ணல. நிறைய பேர் கேட்டீங்க நான் அங்கே போய் வீடியோ பண்ணது காரணமும் அதுதான். இந்த சம்பவம்லாம் நாங்கள் ஷூட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு வழியாக ராகுல வந்து அங்கேருந்து பத்திரமா கூட வந்து அவனுக்கு ஃபஷர்லாம் பண்ணிட்டு ஸ்கேன்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு சொன்னால் அதை மாட்டிப்போம் அம்மா திட்டுவாங்கன்னு சொல்லி ஆஃபீஸில் அவனை வந்து சேஃபாக உட்கார கஷ்டம். நான் சரப்புரம் வந்து நீ மதியம் வந்து பயமாக திட்டினாரு. என்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை இன்னும் என் காலை ஓடிட்டு இருக்கேன்னா, நம்ம கண்டென்ட் சொல்லிட்டு கஷ்டப்பட்டு பண்ணுறோம், ஆனால் எண்ட் ஆஃப் த டேல நம்ம உயிர் தான் முக்கியம். கண்டென்ட்காக நம்ம இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நமக்கு எதுவும் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த கண்டென்ட்டை என்ஜாய் பண்ணி பார்க்குறவங்களா இருக்கட்டும், தப்பாக சொல்கிறது தப்பாத்துக்காதீங்க, என்ஜாய் பண்ணி பார்க்குறவங்களா இருக்கட்டும், அட் த சேம் டைம் இதை ஹேட் பண்ணி இதை வந்து ரொம்ப வந்து டவுன் பண்ணி பேசுகிறவங்களா இருக்கட்டும், ரிப்புன்ற ஒரே ஒரு வார்த்தை போட்டு போயிடுவாங்க. ஸோ தயவு செஞ்சு கேர்ஃபுல்லாக பண்ணணும் ப்ரோ, ஏன்னா நமக்கு ஃபேமிலி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் முடித்தார். அப்போ தான் நான் வந்து ரியலைஸ் பண்ணுறேன், தப்பு வந்து நம்ம தான் இருக்கோ, நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துருக்கலாமான்னு சொல்லி நான் கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறமா நான் சொன்னேன், இல்லை ப்ரோ நான் வந்து இந்த வீடியோ நான் போகிற மாதிரி இல்லை சேனலில், ஏன்னா ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இப்போ இதெல்லாம் வேறு கேப்சர் ஆயிருக்கு, இதெல்லாம் போட்டு இன்னும் எதனால் வந்து எனக்கு ப்ரெஷர் வரும்னு பயமாக இருக்குது அப்படி சொன்னேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொடுங்க பார்த்துக்கலாம், எந்த ப்ராப்ளம் தான் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கொடுங்க நான் போட்டலாம் சொல்லி அப்புறம் அதுக்கப்புறமா தான் ப்ரோட சேனலை வந்து அது அப்லோட் ஆச்சு ரெண்டு பாட்டுமே. ஸோ அதனால தான் நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 weeks நான் எந்த வீடியோ போட்டிருக்க மாட்டேன் சேனலில், என் சேனலில் வேறு வீடியோ வந்திருக்காது, அதான் முக்கியமான காரணம். இப்போது இந்த பிளேஸ் நாங்கள் வந்து எடுத்து முடிச்சுட்டோம், நீங்கள் வீடியோ பார்த்துட்டீங்க, இதுக்கப்புறம் அங்கே போகிற ஐடியா கிடையாது. பட் ஆனால் பகலில் போய் ஒரு தடவை பார்க்கணும், ஏன்னா எனக்கே ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குங்க, அதான் ஒரு மாதிரி கண்ணில் கட்டி காலில் கட்ட மாதிரி இருக்குது. ஸோ ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரலான்ருக்கேன். அந்த வீடியோ தேவை அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் போய் டேல உதரவே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதை பற்றி தான் வந்து பேசணும் சொல்லி நான் திங்க் பண்ணுறேன். ஏன்னா அந்த டைப்பு கேட்டுருந்தீங்க, அந்த கமெண்ட்டு என்னை பயங்கரமாக திட்டி கீச்சிங்க. ஓகே, அதுக்கு உங்களுக்கு நான் முழு உரிமையும் இருக்குது, ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அந்த ஆதகம் உங்களுக்கே இருக்கும், ஏன்னா என்ன நல்லா திட்டிங்க என்ன போது நீங்கள் கண்டிப்பாக திட்டலாம், தப்பே கிடையாது. இதுக்கப்புறம் இந்த தப்பெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம், ஏன்னா இது பெரிய ஒரு எங்கள் லேர்னிங். இப்போ ராகுல் சேஃபு, எல்லோரும் சேஃபு, எல்லோரும் இப்போ வேறு ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கோம் ஷூட் பண்ணுறதுக்கு, நல்லபடியாக போகும் நினைக்கிறேன், தெரில கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. சீக்கிரமாக அடுத்த வீடியோ பார்க்கும் மாதிரி உங்களும் வந்து விடைபெறுவது, நானும் உங்கள் ஆகாஷ். பாய் பாய், டேக் கேர்.